கைஸ் ஜிம்மில் போய் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவோம். அப்படி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் பார்த்தினா பம்பிங்காக இருக்கும். ஸோ அந்த பம்பிங்கான மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, மசில் வந்து பெருசாக்கி கொடுக்குது, உங்களுக்கு தசைகள் வளர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய பிகினர்ஸ் பார்த்தினா ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கை வந்து பெருசாக இருக்கிறத அவங்களே பார்ப்பாங்க, கை இல்லை. ஸோ எந்த பார்ட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா செஸ்ட் வந்து லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னு ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி பைசப், அதாவது பைசப்புக்கு பண்ணிங்கன்னா பைசப் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் கை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிங், மசில் பம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பம்ப் ஆகிறதுனால உங்கள் மசில்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தமாக அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பிகினர்ஸுக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மசில்ஸ்லாம் பெருசாக இருக்கா, அதாவது பம்பிங் ஆகிறதுனால உங்களுக்கு தசைகள்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்ற அர்த்தமே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நல்ல பம்பிங்கான மசிலுக்கு நீங்கள் நல்ல ஒர்க் அவுட்ஸ், குட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு மசிலே பம்ப் ஆகலை ப்ரோ அப்படின்னா நான் சரியாக ஒர்க் அவுட் பண்ணல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பம்பிங்கான மசில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் மசில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்கள் மசில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து இந்த சைஸை வந்து அப்படியே வந்து தக்க வச்சுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பம்பிங் தான். சீக்கிரமாக அந்த பம்பிங்கிறது நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பம்பிங் வந்து மசில் வந்து எப்போதுமே நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக ஹெவி ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங்லாம் வச்சு பண்ணலாம், டம்பிள்ஸ் வச்சுலாம், மெஷின்ஸ் வச்சுலாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நல்லாவே உங்கள் மசில்ஸ் வந்து பம்பிங்காக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பிகினர்ஸுக்கும் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் மசிலுக்கு எப்போ ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாக இருக்கோ அதனால உங்களுக்கு மசில் வந்து நல்லா பம்பிங்காக வந்து வெளியே தெரியும். பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக உங்கள் மசில்ஸுக்கு வந்து போகிறதுனால உங்களுக்கு வந்து வெளியே வந்து பம்பிங்காக உங்கள் மசில்ஸ் வந்து தெரியுது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுறதுனால, எந்த ஒரு டயட்டும் எடுக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் பண்ண ஒர்க் அவுட் வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்குமே நடந்த ஒரு விஷயம், அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிங்கன்னா நல்ல வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து டயட்டில் கண்டிப்பாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதுவும் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் மட்டுமே உங்களுக்கு முக்கியமே கிடையாது, அதை விட முக்கியமான விஷயம் டயட் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டயட் சார்ட் வந்து உங்கள் ஜிம் பிகினர்ஸ்கிட்ட, உங்கள் ஜிம் கோச்சிட்ட கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லி, உங்கள் ஹைட் வெயிட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு டயட் சார்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மசில் வந்து பெருசாகிடுச்சு, கை பம்பிங் ஆகிடுச்சு அப்படின்லாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து பெருசாகிடுச்சுன்னு நினச்சி விட்டுறாதீங்க. அது பார்த்தினா சீக்கிரமாக சின்னதாகிடும், அது பார்த்தினா நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை.